அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. நான் ஸ்ரீ கௌதம் சந்த் கோத்தாரி ஜெயின் தொடக்கப்பள்ளியில் இந்தி மீடியத்தில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். என் காணொளியை காண்பதற்கு முன் எங்கள் பள்ளியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் பயில இருக்கும் வகுப்பு என்னவென்றால் இரண்டாம் வகுப்புக்குரிய பாடப்பொருளை தான் நாம் படிக்கப் போகிறோம். இது ஒரு பொதுவான ஒரு பாடப்பொருள் தான், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடப்பொருளை தான் நாம் படிக்கப் போகிறோம். இப்போ பாருங்கள், வணக்கம் குழந்தைகளே. இப்பொழுது பாருங்கள் கண்ணா, நான் என்ன கையில் வச்சுருக்கேன், என்ன கையில் வச்சுருக்கேன் கண்ணா? இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான். என்னது இது? இதை என்னன்னு சொல்வீங்க நீங்கள்? கேலண்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்வீங்க, அப்படி தானே? இது நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும், அதாவது ஆஃபீஸில் இருக்கும், ஸ்கூலில் இருக்கும், வீட்டில் இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே இந்த கேலண்டரை நாம் மாட்டி வச்சுருப்போம், அப்படி தானே? அப்போது இது வந்து ரொம்ப முக்கியத்துவமானது தானே, இது முக்கியத்துவம் வாய்ந்தது தானே, முக்கியமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம இதை மாட்டி வச்சுருக்கோம், அப்படி தானே கண்ணா? இது என்னது கண்ணா? இங்கே நம்பர்ஸ்லாம் எண்கள்லாம் போட்டிருக்காங்களே, இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் என்னது இது? ஆ, 1, 2, 3, 4, 5, 6லாம் போட்டிருக்காங்களே, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் என்னது? தேதி சரிங்களா, நாட்கள். அதாவது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். நான் நீங்கள் இங்கிலீஷ் மந்த்ஸ் படிச்சிருக்கீங்கள, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 12 மந்த்ஸ் படிச்சிருக்கீங்க, அப்படி தானே? இங்கே பாருங்கள், தமிழில் நான் இங்கே ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாரும் இங்கே பாருங்கள், எழுத்துக்குட்டி படிக்கலாமா நாம்? மா இர், மார் க, மார்கழி, மார்கழி தை அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இது என்னது கண்ணா? இது தமிழ் மாதங்கள். எப்படி ஆங்கில மாதங்கள் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர், அதாவது இங்கிலீஷ் மந்த்ஸ் இருக்குதோ, அதே போல் ஒரு வருடத்திற்கு தமிழ் மாதங்களும் 12 மாதங்கள் இருக்குது. நம்ம இதை படிக்கலாமா? இப்போ படிக்கலாமா? நம்ம மாதங்கள் படிக்கலாமா? இங்கே ஜான்வரின்னு போட்டிருக்குல்ல, ஒரு ஆங்கில மாதத்திற்கு 2 தமிழ் மாதங்கள் வரும். பாதி பாதியாக 15 நாட்கள் ஒரு மாதமும், அடுத்த 15 நாட்கள் இன்னொரு தமிழ் மாதமும் வரும். இப்போ நம்ம தமிழ் மாதங்கள் படிக்கலாமா? ஆ, பாருங்கள் எல்லோரும் பாருங்கள், இங்கே பாருங்கள் கண்ணா, இதுதான் தமிழ் மாதங்கள் 12. எப்படி ஆங்கில மாதங்கள் ஜான்வரி, பிப்ரவரி எப்படி 12 இருக்குதோ, அதே போல் தமிழ் மாதங்களும் 12 இருக்குது, சரிங்களா? இங்கே என்ன இருக்க பாருங்கள், சித்திரை, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருக்குது, சரிங்களா? சரி, நம்ம இப்படி வாயிலே படிச்சுட்டு இருந்தானே நமக்கு மனசில் பதியணும்ல நமக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாட்டு பாடி பார்க்கலாமா? இந்த தமிழ் மாதங்களையே பாட்டாக நம்ம பாடி பார்க்கலாமா? ஆ, ஓகே, ரெடியா? பாடலாமா? ஜாலி தானே? சரி, பாட பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பாடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தமிழ் மாதங்கள் 12 சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்படி நீங்களும் சொல்லுங்க, ஆடி பாடி சொல்லுங்க. அப்படி நீங்களும் சொல்லுங்க, ஆடி பாடி சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? திரும்பியும் நான் ஒரு முறை இந்த அட்டையை வைத்து உங்களுக்கு பாட்டு பாடி காட்டுறேன். எல்லாரும் பாடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஆக்ஷன் மூலமாக நாம் சைகை மூலமாக பாடும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். பாரு பார்க்கலாம், தமிழ் மாதங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணா. தமிழ் மாதங்கள் 12. சில பேர் என்ன சொல்லுவாங்க, 12 சொல்லுவாங்க, தவறு. 12 சொல்லக்கூடாது, 12, அதுதான் சரியான தமிழ் வார்த்தை, சரிங்களா? தமிழ் மாதங்கள் 12, ஓகேங்களா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்போ திரும்பி ஒரு முறை பாட்டு பாடுறவங்களுக்காக நல்லா கவனிக்கணும், சரிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தமிழ் மாதங்கள் 12 சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி,
ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படி நீங்கள சொல்லுங்க ஆடி பாடி சொல்லுங்க புரிஞ்சுதுங்களா சரி நம்ம படிச்சுட்டோம் பாடிட்டோம் நம்ம படிச்சுட்டோம் இப்போ எழுத்துக்குட்டி ஒரு முறை வாசிக்கலாமா நாம எழுத்துக்குட்டி வாசிக்கணும்ல வாசிக்கலாமா சரி பாருங்க த மீ தமி இழ் தமிழ் மாத மாத இங்க மாதங் க மாதங்க இழ் மாதங்கள் தமிழ் மாதங்கள் நான் எப்படி வாசிக்கிறனோ கண்ணா அதே போல தான் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கணும் சரிங்களா அப்போ எழுத்து கூட்டி எத்தனை எழுத்தை கூட்டி கூட்டி வாசிக்கிறேன்னு பாருங்கள் தமிழம்மா சரிங்களா சி இத் சித் தி சித்தி ரை சித்திரை வை கா வைகா சி வைகாசி ஆ நி ஆணி ஆ டி ஆடி ஆ வ ஆவ நி ஆவணி பூ ர புர இட்ட புரட்டா புரட்டா சி புரட்டா சி ஐ இப்ப ஐப்ப ஐப்ப சி ஐப்ப சி கார் இர் கார் இத்து கார்த்தி கார்த்தி கை கார்த்திகை மா இர் மார் க மார்கழி மார்கழி தை மா சி மா சி ப இங்கு பங்கு பங்கு நீ பங்கு நீ புரியுதுங்களா கண்ணா இப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு தெரியுமா சித்திரை மாதத்தில் தான் நம்ம தமிழ் முதல் மாதம் நம்ம சொல்கிறோம் ஏப்ரல் மாதத்தில் வரும் அது புரியுதுங்களா பூக்கள்ல அழகாக பூக்கும் அந்த மாதத்தில் வைகாசி ஆணி ஆடி ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க கூழ்லாம் ஊற்றுவாங்கல்ல மாரியம்மன் கோவில் திருவிழாலாம் நடக்கும் நிறைய திருவிழாக்கள்லாம் நடக்கும் புரியுதுங்களா ஆவணியில் நமக்கு என்ன வரும் விநாயகர் சதுர்த்தி வரும் அப்படி தானே புரட்டாசியில் என்ன வரும் கண்ணா புரட்டாசியில் வந்து இந்த தலிகைலாம் போடுவாங்க பெருமாள் கோவிலில் வந்து தலிகைலாம் போடுவாங்க திருப்பதி கொடலாம் போகும் ஞாபகம் இருக்குங்களா ஐப்பசியில் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஐப்பசியில் அடைமழை கார்த்திகையில் தீபம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்கல்ல மார்கழியில் பனி பொழியும் குளிராக இருக்கும்ல இப்போ நடக்கிறது என்ன மாதம் தை மாதம் இப்போ இந்த ஜனவரியில் தை மாதமும் வரும் மார்கழியும் வரும் தை மாதமும் வரும் பாதி பாதியாக வரும் தை மாதத்தில் எப்படி இருக்கும் குளிராக இருக்கும் அதே மாதிரி மாசி மகம் வரும் பங்குனியில் வெயில் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதை நீங்கள் நினைவு வச்சுட்டு படித்தாவே ஈஸியாக படிச்சிடலாம் நாம் ஓகே கண்ணா புரிஞ்சுதா உங்களுக்கு சரி குழந்தைகளா இந்த நாள் காட்டியை பாருங்கள் நாள் காட்டினா என்னன்னு கேட்குறீங்களா கேலண்டரை தான் நாள் காட்டின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு போட்டிருக்காங்களா அதெல்லாம் என்னதுக்கண்ணா கிழமைகள் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை ஏழு ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் நீங்கள் எப்போ கிளம்பி ஸ்கூலுக்கு வருவீங்க பள்ளிக்கு வரக்கூடிய நாள் எது முதல் நாள் எது திங்கட்கிழமை இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாவது நாள் புதன்கிழமை இங்கே புதன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் வெனஸ்டே புதன் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் வீட்டில் கேலண்டர் இருந்தால் எடுத்து படிங்க இதெல்லாம் சரிங்களா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சரிங்களா ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை ஏழு இப்போ நம்ம இதை பார்க்கலாமா கண்ணா என்னன்னு பார்க்கலாங்களா இதை நம்ம ஒரு பாட்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா திங்கட்கிழமை முதலாம் நாள் இங்கே இருக்கு பாருங்க திங்கட்கிழமை முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாள் புதன்கிழமை மூன்றாம் நாள் வியாழக்கிழமை நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் நாள் சனிக்கிழமை ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள் இதுவே எனக்கு பிடித்த
நாள். ஏமா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிடிச்ச நாள் சொல்கிறோம், அன்றைக்கி தான் லீவ் இல்லை, நம்ம ஸ்கூல்லாம் லீவ் விடுவாங்க, ஜாலியாக நம்ம எல்லோரும் அப்பா அம்மா அக்கா தங்கையோட நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், அப்புறமா ஒன்றா நம்ம வெளியில் போகலாம், எங்கேயாவது பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு அப்பா கூட்டிகிட்டு போவாங்க, சினிமா கூட்டிகிட்டு போவாங்க, அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம்ல. லீவில் லீவு தானே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஞாயிற்றுக்கிழமையே என்னது பிடித்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி ஒரு முறை பாடட்டுங்களா, நல்லா கேட்குறீங்களா, இங்கே பாருங்கள். திங்கட்கிழமை முதலாம் நாள், செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாள், புதன்கிழமை மூன்றாம் நாள், வியாழக்கிழமை நான்காம் நாள், வெள்ளிக்கிழமை ஐந்தாம் நாள், சனிக்கிழமை ஆறாம் நாள், ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள், அதுவே எனக்கு பிடித்த நாள். சரிங்களா கண்ணா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எழுத்து கூட்டி வாசிக்கணும் கண்ணா. இங்கே பாருங்க, வாரத்தின் நாட்கள் ஏழு. தி இங் திங் க திங்க இட்ட திங்க கி ழ கிழமை கிழமை திங்கட்கிழமை. இந்த கிழமை நீங்கள் ஒரு முறை வாசிச்சுட்டா போதும், எல்லாத்துக்கும் அந்த கிழமை 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 கிழமைன்னு வரும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு முறை நீங்கள் நல்லா படிச்சுட்டாவே போதும். அடுத்தது பாருங்கள், செ இவ் செவ்வா செவ்வா இ செவ்வா இக் செவ்வாய் கிழமை, புத புத இன் புதன் கிழமை. நான் எழுத்து கூட்டல கிழமை, ஏன்னா ஒரு முறை எழுத்து கூட்டிட்டேன், நான் அதனால் எழுத்து கூட்டலை. சரிங்களா, வி யா வியாழ வியாழ இக்க வியாழக்கிழமை, வே இல் வெள்ளி வெள்ளி இக் வெள்ளி கிழமை, ச நி சனி இக் சனிக்கிழமை, ஞா இ ஞாயி இற்று ஞாயிற்று ஞாயிற்று இக் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு வாரத்தின் நாட்கள் எத்தனை கண்ணா, ஏழு நாட்கள். சரிங்களா, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த இது போல் என்ன பண்ணலாம், நீங்கள் படிச்சுக்கலாம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, நம்ம நாள்காட்டியில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா கண்ணா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்ணா நன்றி, வணக்கம்.